ஆண்டவரே இஸ்பன்ன நாளைத்த அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி இந்த ஞாயிறு பாடசாலைக்கு வர ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து வழி நடத்தி thank you.
ஆதியில தேவன் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்னமே இயேசு பூமிக்கு வருவதே அவருடைய இரட்சிப்பின் திட்டமாயிருந்தது. அதற்காக இயேசுவின் குடும்பத்தினராக தேவன் விசேஷித்த நபர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள்தான் மரியா, இயேசுவின் தாய், மற்றும் யோசேப்பு, மரியாளின் கணவன். இந்த குடும்பத்தினர் இஸ்ரவேலின் மிக்க சிறந்த அரசனா தாவீதின் பரம்பரைக்கும் அதையும் தாண்டி ஆபிரகாமின் பரம்பரையையும் சேர்ந்தவர்கள். தாவீதிற்கு தேவன் நிரந்தர ராஜ்யத்தையும் ஆபிரகாமின் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் வாக்குரைத்திருந்தார். ஆனால் மரியாளும் யோசேப்பும் திருமணமாகும் முன்பே தேவன் மரியாளிடம் வந்து மிக அதிசயமான செய்தியை பகிர்ந்து கொண்டார். அதுவே மரியாளை தேவன் இயேசுவின் தாயாக தெரிந்தெடுத்தார். அவள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் கர்ப்பம் தரிப்பாள் என்றும் அவளுக்கு தேவன் கூறினார். மரியாள் கர்ப்பவதி என்று யோசேப்பு அறிந்தவுடனே அவன் கவலைப்பட்டான். காரணம், மரியாள் தனக்கு துரோகம் பண்ணினாலொழிய அவள் கர்ப்பவதியாவது எப்படி என்று அவன் குழப்பமடைந்திருந்தான். மனமுடைந்த யோசேப்பு ரகசியமாக தனது உறவை உடைத்து கொள்ள தீர்மானித்தான். யோசேப்பு தனது திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னமே தேவனுடைய தூதன் அவனுக்கு கனவிலே தோன்றி மரியாள் சுமந்து கொண்டிருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியினால் என்றும் யோசேப்பு அவளை சேர்த்து கொள்ள எந்த தடையும் இல்லை என்றும் இந்த குழந்தை தேவனின் உடன்படிக்கையை நிறைவேற்றுவார் என்றும் அவருக்கு இயேசு என்று பெயரிடும்படியாகவும் கூறினார். இதை கேட்ட யோசேப்பிற்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. மரியாளின் குழந்தையே மேசியா. அந்த நாட்களில் ராஜ்யத்தில் இருந்த ரோமர்கள் அவர்களுக்கு கீழ் இருக்கும் நாடுகளில் இருப்பவர்களை கணக்கிட ஆணையிட்டது. இதனால் யோசேப்பு மரியாளும் நாசரேத்தூரில் இருந்து பெத்லகேமிற்கு சென்றனர். அங்கு வந்தபோது ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தபடியால் மரியாளுக்கு பிள்ளையை பெற இடமில்லாதிருந்தது. வேறு இடமோ சத்திரமோ இல்லாததினால் அவர்களுக்கு கிடைத்த மாட்டுக்கொட்டிலே அவள் இயேசுவை பெற்றெடுத்தாள். குதிரைகளுக்கும் செம்மறியாடுகளுக்கும் மத்தியிலே உலக இரட்சகர் பிறந்தார். தேவ தூதர்கள் பாட அருகிலிருந்த மேய்ப்பர்கள் பிறந்த ராஜாவை காண வந்தார்கள். இயேசு பிறந்த ராத்திரியிலே ஒரு பெரிய நட்சத்திரம் மிகவும் பிரகாசமாக வானத்தில் ஒளி வீசியது. இது இயேசு பிறந்த மாட்டு தொழுவத்தின் மேலே நின்று கொண்டிருந்தது. இது சில வான சாஸ்திரிகளின் கவனத்தை ஈர்த்தது. இந்த அற்புதமான காட்சியை கண்ட சாஸ்திரிகள் இந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து வந்தார்கள். அவர்கள் எருசலேமிற்கு வந்தபோது ராஜா ஏரோதை சந்தித்து யூதர்களின் ராஜா எங்கே என்று கேட்டனர். கோபமடைந்த ராஜா தனது ராஜ்ய பாரம் தன்னிடம் இருந்து பறிப்போக விடுமோ என பயந்து அவர்களிடம் குழந்தையை கண்டுபிடித்தவுடன் தனக்கும் அறிவித்தால் தானும் அக்குழந்தையை காண செல்வதாக கூறி அவர்களை அனுப்பினார். ஆனால் ஏரோது ராஜா இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார். சாஸ்திரிகள் பெத்லகேமில் உள்ள மாட்டு தொழுவம் வரை அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தனர். அங்கே அவர்கள் மரியாள், யோசேப்பு மற்றும் குழந்தை இயேசுவை கண்டு அவரை பணிந்து கொண்டனர். அவர்களை சுற்றிலும் எளிமை காணப்பட்டாலும் அவர்கள் பரிசுத்தமான பிரசன்னத்தில் இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆகவே அவர்கள் குழந்தைக்கு ராஜாக்களுக்கு கொடுக்கப்படும் பரிசுகளான தங்கம், வெள்ளைப்போளம், தூப வர்க்கம் போன்றவற்றை கொடுத்தனர். கனவிலே தேவன் மரியாள், யோசேப்பு மற்றும் சாஸ்திரிகளுக்கு இயேசுவை கொல்லும்படியான ஏரோது ராஜாவின் திட்டத்தை கூறினார். இயேசுவை பாதுகாக்க சாஸ்திரிகள் வந்த வழியல்லாமல் வேறு வழியாக திரும்பி சென்றனர். மரியாளும் யோசேப்பும் இயேசுவை தூக்கிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி சென்றனர்.
தேவதூதன் யோசேப்பின் கனவில் தோன்றி ஏரோது ராஜா மரித்தார் என்றும் இஸ்ரவேலுக்கு செல்வது நல்லது என்றும் கூறும் வரை அவர்கள் அங்கேயே தங்கியிருந்தனர். சில வருடங்கள் கழித்து இயேசு இஸ்ரவேலில் அவரின் ஊழியத்தை செய்தார். அவற்றில் அற்புதங்களும் வியாதியஸ்தரை சுகப்படுத்தலும் அடங்குவதோடு இறுதியாக நம்மை எமது பாவத்திலிருந்து மீட்க தன்னையே பலியாகவும் கொடுத்தார். நல்லது சின்ன தம்பி தங்கச்சிமார்களே, இன்றைக்கு நாங்கள் நத்தார் அலங்கார பொருள் ஒன்றினை செய்ய போகிறோம். இந்த நத்தார் அலங்காரமானது உங்களுடைய வீட்டுக்குள்ளாக, சபைக்குள்ளாக, அதே போல் நீங்கள் விரும்புகிற ஒவ்வொரு இடங்களிலும் செய்யக்கூடியதான ஒரு அலங்கார பொருளாக தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம். நல்லது நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அதுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறதான பொருட்கள் என்னதென்று, இதோ இந்த மாதிரியான ஏ4 தாள்களினாலே வெட்டப்பட்ட அலங்கார பூக்களை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான வடிவங்களிலே நீங்கள் வந்து சிறியதாக, அதே போல் பெரியதாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து வெட்டி கொள்ள வேண்டும். அதன் பின்பதாக நீங்கள் பாருங்கள், உங்களுடைய தோட்டங்களிலே, உங்கள் வீட்டு புறங்களிலே, மரங்களில் இருக்கிறதான சின்ன கிளைகள், காய்ந்த கிளைகள் இப்படியாக என் கையில் இருக்கிறதை போல் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு பின்பதாக உங்களுக்கு தெரியும், க்ளூ கன் இருக்கும், அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி அந்த வெட்டியதான தாள்களுக்கு மேலாக, அல்லது அலங்கார அந்த பூக்கள் போன்ற வடிவங்களுடைய அந்த தாள்களுக்கு மேலாக நீங்கள் வைத்து இப்படியாக ஒட்டிக்கொள்ளுங்கள். பலவிதமான வர்ணங்களிலே வெட்டப்பட்ட அந்த தாள்களுக்கு மேலாக நீங்கள் வைத்து இப்படியாக ஒட்டிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு விளங்குகிறதாக இருக்கும். உங்களுக்கு எப்படியாக தேவைப்படுகிறதோ அப்படியான விதங்களிலே நீங்கள் வைத்து ஒட்டிக்கொள்ளலாம். நல்லது நான் உங்களுக்கு காண்பித்தேன் இதுக்கு முன்பதாக எப்படி அந்த கிளைகளின் மேலாக இந்த தாள்களை அல்லது அந்த வடிவங்கள் வெட்டப்பட்டதான பூக்களை வைத்து அலங்காரம் செய்தேன், வெட்டினேன் என்று சொல்லி, அதை போல் இப்படியாக நீங்கள் வந்து உங்களுடைய திருச்சபைகளிலே, உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் வந்து உங்களுடைய நத்தாருக்கான அலங்கார பொருளாக இதை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம்.